வணக்கம் அன்பு நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இறைநேச செல்வங்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 96 தத்துவங்களுடைய விரிவாக்கம், சின்ன விரிவாக்கம், அதை மட்டும் பார்க்க போகிறோம். புலன்கள் 5 அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. புலன்கள் 5னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புலன்கள்னா என்னதுன்னு கேட்டிங்கன்னா, நுண்ணிய பொருள்கள் உணரும் வகை, நுண்ணிய பொருட்கள் சப்தங்கள், நுண்ணியமான ஒரு அதாவது வந்து மைனூட்டாக உள்ள விஷயங்களை அறியக்கூடியதுக்கு பேர் புலன்கள்னு வச்சுருக்காங்க. ரொம்ப மைனூட்டாக கண்டுபிடிக்கணும், அதுக்கு பேர் புலன்கள். புலன் விசாரணைன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி புலன்களை வந்து வச்சு கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள். அதில் சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம். சப்தம், பரிசம், ரூபம், ரசம், கந்தம் அப்படின்னு வச்சுருக்காங்க. சப்தம் அப்படிங்கிறது ஓசை அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸ்பரிசம் அப்படின்னா தொடக்கூடிய உணர்வு, நம்மளை தொட்ட உடனே ஒரு உணர்வு வரும். ரூபம் அப்படின்னா கண்ணால் பார்க்குற ஒரு ஒளி, ரூபம் கண்ணால் பார்க்குற பொருட்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரூபம்னு சொல்லுவாங்க. ரசம்னா 6 வகையான சுவைய அறியக்கூடியது. கந்தம் அப்படின்னா வாசனை, நல் வாசனை கெட்ட வாசனைய நுகரக்கூடியது தான் கந்தம்னு சொல்லுவாங்க. அதாவது சப்தம் அப்படின்னா கேட்கும் ஒளி, ஸ்பரிசம்னா தொடும் உணர்வு, ரூபம்னா பார்த்தல், ரசம்னா சுவை அறிதல், கந்தம்னா நாற்றம். இதை மட்டும் மனசிலாக்கிங்க. கரணம் 4. கரணம் 4 அப்படின்னா என்னன்னா, காரணமா உள்ள ஒரு தத்துவம் 4 பேர் இருக்காங்க. இந்த காரணமா உள்ள தத்துவங்கள் இல்லை அப்படின்னா ஏகப்பட்ட மண்டடிகள் வந்துடும். அதுக்காக இதை படைச்சிருக்கான் இறைவன். அதில் முதல்ல இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மனசு. ஒன்று மனசு, ரெண்டாவது சித்தம், மூணாவது புத்தி, நான்காவது அகங்காரம். இந்த 4 தத்துவம் நம்ம மனிதருக்கு இல்லை அப்படின்னா அவங்க வந்து எதையுமே செய்ய முடியாது. எதுக்குமே இந்த 4 தத்துவம் தேவைப்படும். சரி, மனசுனா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மனசு இருக்கக்கூடிய இடம் வந்து இருதய ஸ்தானத்தில் தான் இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதற்கு இன்னொரு பேர் வந்து உள்ளம்னு சொல்லியிருக்காங்க. அந்த இதுக்கு பேர் உள்ளம். உள்ளங்கிறது வந்து இன்னொரு அர்த்தமும் இருக்குது அதுக்கு, அது அப்போ சொல்லித்தரோம். இப்போ இதை மட்டும் பார்ப்போம். சித்தம் அப்படின்னா என்னதுன்னு கேட்டிங்கன்னா, உண்மைன்னு அர்த்தம். சித்தம், சித்தா இரு அப்படின்னா உண்மையாக இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நிச்சயமாக நல்லது செய்கிறது, நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது விசுவாசம்னு அதுக்கு சொல்லியிருக்காங்க. சித்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு வந்து விசுவாசமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ரெண்டாவது உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ள தூய்மையோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக விசுவாசமாக இருக்கிறது, அவங்க அவங்கள்ட்ட இருந்து எதையுமே நம்ம வந்து தவற கண்டுபிடிக்க முடியாது, அப்படி உள்ள ஒரு சொல்லு வந்து சித்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் புத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புத்தியோடு செயல்படு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வார்த்தைக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மனசாட்சி அப்படின்னு பேர். மனசாட்சி அப்படின்னு பேர். இது நினைவை வந்து அறியக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளது. நினைவை வந்து அறியணும் அப்படின்னா எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புத்தியை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு அடுத்த பாடத்தில் வந்து இது எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் அகங்காரம். அகங்காரம் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு என்ன என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அறியாமை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அகங்காரம் குணம் 3. குணம் 3 சாத்விகம்,
ராசதம் தாமசம் சாத்விகம் ராசதம் தாமசம் அதான் வந்து சாத்விகம் அப்படின்னா தெய்வம் இறை இறை நேசர்களுடைய குணம்தான் சாத்விகம் இந்த குணம் உள்ளவங்க அமைதியை மட்டும்தான் விரும்புவாங்க தியானம் இறைவனோட சரணாகதி அடைகிறது தொழுகை விபாகத்தில் இருப்பாங்க தவத்தில் இருப்பாங்க நன்மையான காரியங்களில் இருப்பாங்க எப்போதும் அமைதியை விரும்பிக்கிட்டே இருப்பாங்க இது வந்து சாத்விக குணத்தோடு சேர்ந்தது ராசதம் அப்படின்னா மன வெளிச்சி மன வெளிச்சினா மனம் வந்து எப்போதும் உற்சாகமாகவே அலைஞ்சிக்கிட்டு இருக்கும் இது வந்து மனிதர்களுடைய குணம் இது மன வெளிச்சி தாமச குணம் அப்படின்னா ஒரு மயக்கம் இது வந்து மிருகங்களுடைய குணம் இந்த குணம் வந்து அரக்க குணம்னு சொல்லுவாங்க இது கெட்டதை செய்யும் நல்லதையும் பாதி செய்யும் கெட்டதையும் பாதி செய்யும் அதே குணத்தை தான் மனிதர் குணங்களும் செஞ்சிகிட்டு இருக்கும் இது போக இந்த தாமச குணம் இருந்தன்னா காமாதி குரோதம் காமம் குரோதம் லோபம் மோகம் அதை மாச்சரியங்களுக்கு ஈஸியாக வந்து லயப்பட்டுருவாங்க அதனால் தாமச குணங்களில் இருக்காமல் தப்பிக்க என்ன வழி உண்டோ அதை பார்த்துக்கிடணும் ராசத ராசத குணம் ராஜத குணம் அப்படின்னு சொல்லுவாங்க ராசத குணம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து அது மன வெளிச்சி இந்த வகையான குணம் ராசத குணம் வந்து என்ன செய்யணும்னா ஞானம் கர்மம் தானம் வீரம் ஏழு குணம் வீரத்தன்மையையும் கொடுக்கக்கூடியதுதான் அந்த ராசத குணம் ராஜத குணம் அது ராஜாக்கள் வந்து எப்படி இருப்பாங்க எல்லா அந்தஸ்துலேயும் முன்னிலையில் நிற்பாங்க இப்படி உள்ள குணங்கள் தான் இது ராஜத குணம்